வணக்கம். இன்னைக்கு பருப்பு ஜவ்வரிசி பாயசம் இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி பண்ண போகிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1 கப், ஜவ்வரிசி 1/2 கப், வெல்லம் 1 கப், முந்திரி பருப்பு 10, நெய் 2 டீஸ்பூன், தேங்காய் துண்டுகள் 10, தேங்காய் பால் 1 கப், ஏலக்காய் 5, பொடி பண்ண சுக்கு 1/2 டீஸ்பூன், தண்ணி 2.5 கப். ஃபஸ்ட் நம்ம வந்து ஜவ்வரிசியை 1 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அடுத்தது இன்ஸ்டன்ட் பாட்டை சாட்டே மோடில் வச்சுக்கோங்க. ஹாட்னு வந்தவுடனே நம்ம வந்து சமையல் பண்ண தொடங்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து காய்ந்த திராட்சையை நம்ம சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அடுத்து இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து 1 பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து தேங்காய் துண்டுகளை வந்து சேர்த்து இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது பொன்னிறமாக ஆன உடனே நம்ம வந்து ஊற வறுத்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கணும். அப்புறமா 2 கப் தண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பாட் மூடியை வந்து மூடிட்டு அந்த வால்வை வந்து சீல் பொசிஷனுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக் மோடில் இன்ஸ்டன்ட் பாட்டை வச்சுட்டு நம்ம வந்து 5 மினிட்ஸ் ஹை ப்ரெஷரில் குக் பண்ண போகிறோம். இனி நம்ம ஒரு தனி பாத்திரத்தில் வெள்ளைப்பாக காய்க்கலாம். 1 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இதை கொதிக்க வைங்க. வெல்லம் எல்லாமே கரைஞ்ச உடனே நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இதில் உள்ள தூசி எல்லாமே அந்த வடிகட்டின இதில் போயிடும். இப்போ வந்து நம்மளுக்கு குக் ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ட் பாட் மூடியை திறந்துக்கலாம். பாசி பருப்பும் ஜவ்வரிசியாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா வறுத்த முந்திரி மற்றும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடி பண்ண சுக்கை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடி பண்ண ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆன உடனே 1 நிமிஷம் சாட்டே மோடில் வச்சு கொதிக்க வைங்க. இப்போ வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் சுவையான பாயசம் ரெடி. நீங்கள் வந்து வறுத்த தேங்காயை வச்சு இதை அலங்கரிச்சுக்கலாம். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை வந்து வாழையில் வச்சு நீங்கள் சூட பரிமாறிக்கலாம். சுவையான பாயசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிஷ் ஹோம் குக்கிங்.